பயங்கரமா தண்ணி விழுந்துட்டு இருக்கு. குனிஞ்சு பார்த்து தண்ணி அளவு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பெரிய கம்பு குச்சி எடுத்ததுனால கண்டுபிடிக்கலாம். பாருங்க சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா எரிக்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஆயுதத்தை யூஸ் பண்ணிருக்கோம். என்னது இது? நியூஸ் பேப்பர் பேட். நம்ம உருவாக்குற பயங்கரமான பேட். உருவாக்குன நியூஸ் பேப்பர் பேட் தான் வெளியிடுறீங்க. தண்ணி பயங்கரமா குதிக்குது. இப்பதாங்க வேற லெவல்ல குதிக்குது. ட்ரம் பார்த்தா ரயில் வண்டி மாதிரி போகிட்டு இருக்கு. ரயில் வண்டி போக. ஓகே, இப்ப சக்சஸ்ஃபுல்லா ட்ரம் குடுக்க தண்ணி நம்ம குதிக்க வச்சுட்டோம். ஆமா, நீங்க குதிக்க நல்லாவே பாக்குறீங்க. ஆமா, போயிட்டு இருக்கு. எப்படி சிக்கு புக்கு ரயில் மாதிரி போகுது. ஓகே, இப்ப ட்ரம் மூடி வச்சு மூடுறோம். யாஸ், மூடுங்க 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 மூடுங்க. சாக்கடுது. ஆமா, இன்னும் கொஞ்சம் கூல் பண்றேன். தண்ணி அடிக்கிறோம். லைட் அடிங்க, லைட் அடிங்க. கேமரா மறைக்காம அடிங்க. அடிங்க 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 அடிங்க. அடி 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 அடி. இங்க வந்து பக்கம் இந்த பக்கம் போ. அடி 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 அடி. Oh.
என்னது நான் ஜூம் போட்டு தான் எடுக்கிறேன். இல்ல அந்த மூடி டப்புனு விடுச்சு சத்துன்னு அடிச்சிருச்சுனா யாருமே ஏச்சோ. ஓ மை காட், அங்கிட்டு அங்கிட்டு நெளிஞ்சு உடஞ்சிருச்சா? இன்னும் வெளியில அளவுக்கு அதிகமான பிரஷர் கிரியேட் ஆகிறப்ப உள்ள இருக்க பிரஷர் அதை ஈக்குவல் பண்ண முடியலன்னா அப்படியே வெளியில இருக்க பிரஷர் அப்படி கிரஷ் பண்ணிரும். ஆமாங்க, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உள்ள வாட்டர் ஹீட் பண்ணமா, அப்படி ஹீட் பண்றப்ப உள்ள இருக்க வாட்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீட் ஸ்டீம் ஆச்சு பாத்தீங்களா? அப்படி நீராவி உருவாகிறப்ப நம்ம மூடியை வச்சு மூடிட்டு அப்படியே ட்ரம் தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உள்ளக்கு நீராவி எல்லாமே மறுபடியும் குளிர்ந்து நீரா மாறிடும் இல்லையா? அப்ப உள்ள கேஸ் வந்து கம்மியாயிரும் இல்லையா? அப்படி கேஸ் கம்மியானாலே உள்ள இருக்க பிரஷர் கம்மியாயிரும் இல்லையா? சோ வெளியில இருக்க பிரஷர் அளவுக்கு அதிகமா இருக்கும்போது உள்ள இருக்க பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வெளியில இருக்க அளவுக்கு அதிகமான பிரஷர் உள்ள கிரஷ் பண்ண ட்ரை பண்ணும் இல்லையா? அப்படி கிரஷ் பண்றப்பதான் நம்ம ட்ரம் இப்படி ஆயிட்டா. அதுதான் பாத்தீங்கன்னா கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டைட்டன் ஷிப்லயே உருவாயிருக்கே. எஸ், அங்க பாத்தீங்கன்னா ஹீட்ல அலைஞ்ச கடலுக்கு அடியில் ஆழத்துல போறப்ப அளவுக்கு அதிகமான பிரஷர் அந்த ஷிப்பை சுத்தி உருவாயிருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா 72 ஆசியன் யானைகளை வந்து அந்த ஷிப்புக்கு மேல வச்சா எவ்வளவு பிரஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு. அப்படி உருவான அந்த பிரஷர் சப்மர்சிபிளோட மெட்டல் தாங்க முடியல அப்படின்னா இப்படிதான் நம்ம ட்ரம் மாதிரி அந்த சப்மர்சிபிளும் கிரஷ் ஆயிருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல கிரஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1 மில்லி செகண்ட்ல கிரஷ் ஆயிருக்குங்க. சோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஃபுல்லாமே உள்ள கூடி வெடிச்சு சதறி இருக்கும். எஸ், இதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல வேற லெவலுக்கு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மேடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வி ஆர் மேடம், வி ஆர் மேடம், வி ஆர் மேடம், பை.